அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன், கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனலில். நம்ம சேனலில் எஜுகேஷன் அண்ட் கரியர் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுட்ருக்குறோம், எல்லாம் பார்த்துட்ருக்குறீங்க. அது சம்மந்தமாக நிறையா, அதாவது ஹையர் எஜுகேஷன் பர்டிகுலராக ஆஃப்டர் ப்ளஸ் டூ என்ன பண்ணலாம், என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது, எதை பண்ணால் பெனிஃபிட்ஸு அப்படிங்கிற விளக்கம் தான் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அண்டு புதுசாக வந்திருக்கிறவங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில், இந்த 2021-22க்கு, அதாவது இந்த 2021க்கான டிஎன்ஏயு அட்மிஷன் எப்போ சார் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அவங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கலன்னு சொல்லி தான் இந்த வீடியோ. மறக்காமல் அவங்கெல்லாம் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த வருஷம் இந்த 2021க்கான அட்மிஷன் ஆஃப்டர் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸு, ஓகேங்களா? இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மார்க் எப்படி அவங்க கொடுக்குறது அப்படின்ற ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த பேஸ்டான மார்க்ஸ், என்ன மார்க்ஸு எப்படி கொடுப்பாங்க, இந்த மார்க்ஸை வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது வரைக்கும் இந்த எந்த நோட்டிஃபிகேஷனும் வரலை. நீங்கள் குழப்பமாக வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயம் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த 2021க்கான அட்மிஷன், டிஎன்ஏயு அட்மிஷன் ஆஃப்டர் ப்ளஸ் டூ ரிசல்ட்ஸுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. இப்போ ப்ளஸ் டூ படிக்கிறவங்க உங்கள் மார்க்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும், அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் லேட்டஸ்ட்டு நியூஸு, இது அஃபீஷியல் நியூஸும் அது தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.